ஹாய், இன்னைக்கு மீன் தவா மேல போட போறோம். இது வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். வச்சு 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இது மிக்ஸ் பண்ணது எப்படின்னு காமிக்கல. இதுல என்னென்ன போட்டேன்னு சொல்றேன். மிளகா பொடி வந்து 50 கிராமு, கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூனு, சால்ட்டு தேவையான அளவு, 1 ½ பீஸ் லெமன் போட்டுக்கணும். அப்படியே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள்தூள், மொத்தம் கலந்து 1 ஹவர் அப்படியே விட்டுட்டோம். அப்படியே இருந்துச்சு. இப்போ எடுத்து தவா மேலே போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து 2 தவா மேலே போட போகிறோம் மீனுவை. இதுக்கு எண்ணெய் கூடவே வச்சுக்கணும். 2 தோசைக்கு வச்சுட்டுக்கிறேன். இது மேலே போட போகிறோம். கேஸ் கூட ஆன் பண்ணிட்டேன். 1 ஹவர் ஆயிடுச்சு. தோசைக்கு சூடாக வந்தோம். நம்ம எண்ணெய் தடவிட்டு அது மேலே போட்டுக்கலாம். தோசைக்கு சூடாச்சு, எண்ணெய் ஊற்றலாம் தானே. இது மாதிரியே நமக்கு சிம்மில் வச்சுக்கலாம். பெரிய மீன் இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கலாம். இந்த பெரிய தவணை போட்டுக்கலாம். பெரிய தோசைக்கு மேலே போட்டுக்கலாம். இந்த பக்கம் போய் வைக்கிற தோசைக்கு மேலே இன்னொரு மீன் போட்டுக்கலாம். இந்த மீன் போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் வச்சுக்கலாம் மேலே. இது மாதிரி அது மாதிரி பண்ணிக்கலாம். இது மேலே இன்னொரு மீன் போட்டுக்கலாம். இந்த தோசை மேலே போட்டோம், இது மீன் போடலாம். இது மாதிரி அது வேணும். இந்த மாதிரி 2 தவா மேலே மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். இந்த பெரிய தவா மேலே மூடிக்கலாம். தோசை முடியலாம், இது மேலே முடியலாம். அப்படி நல்லா வேக உள்ளது. இந்த ஆவியெல்லாம் கலந்து வேணும். தோசைக்கு மேலே போட்டு சொன்னாலே டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்குது. ஏன்னா எண்ணெயில் போடத்தை விட இந்த தோசை மேலே போட்டு டெசிட் பண்ணிட்டப்புறம்னா டெசிட்னு இப்போ பார்க்க தரணும். அந்த ஆவியெல்லாம் இப்போ அந்த மாதிரி மிக்ஸ் பார்க்கணும். அப்படியும் இந்த சைடும் என்ன தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த சைடு அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி தந்து பார்க்கணும். ஆவின் நல்லா இருக்கும். சுத்தியும் 2 பக்கம் அதே மாதிரி டீ போடணும். இந்த பக்கம் சைடும் நல்லா தெரியும். இது நம்ம மிளகா தூள் உப்பு போட்டு கால வச்சோம். இது லைட்டாக இருந்தால் போட்டலாம். இட்லி அதை நம்ம இந்த மிளகா தூள் இது மாதிரி அதை போட்டு நல்லா இருக்கும். அதே முடியுமா இந்த சைடு நான் இதுவும் காலத்தை சின்ன மீன் நல்லா வந்துருக்கு. நம்ம கட்டில பக்கம் உப்பு மிளகா இதை மாதிரி போட்டு வெறிக்கலாம். இப்போ இந்த பக்கம் வச்சுருக்கு. கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்து தவா மிளகு தரும். தோசை தோசை ரேட்டு இது நல்லா வெந்திருக்கு. வெச்சு இது போடலாம். நல்லா வெந்திருக்கும். இன்னொரு மீன் எடுத்து போடலாம். அதே மாதிரி முடியும். இது திருப்பலாம் சைடு. இது பெரிய மீன், கொஞ்சம் நாராக அதே மாதிரி முடிக்கும். மசாலா காரம் வச்சுக்கோ. இது மாதிரி அப்படியே போட்டுருவேன். இது அதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம்.
அந்த பக்கம் காரம் போட்ட மாதிரி இந்த பக்கம் போட்டுக்கலாம். மிளகா பொடி இதே பொடி வச்சுக்கலாம். நான் பார்க்கலாம். இது கூட நல்லா ஃப்ரை ஆகிக்கும். நல்லா சுட்டுட்டேன் தோசை மேலே கொஞ்சம் அந்த கையை நேராக இருக்கு. இதில் எண்ணெய்லாம் இருக்கும் ஒரு டைட் பண்ணி வச்சுக்கலாம். இது எண்ணெய்லாம் சென்டர் பண்ணுவோம். ஃப்ரை ஆகிக்கு இது கூட இருக்குது நான் போட்டுக்கலாம். இதுல எங்களுக்கு இந்த பெரிய மீன் கலங்கி இருக்கு. அதுல அது அதுல எண்ணெய் இருக்கு. அதே மாதிரி லைட் ஆகுது. மிளகா பொடி அது லைட்டா தூவி விடலாம். இந்த மசாலா தான் நல்லா அப்படியே லைட் ஊற்றிக்கலாம். லைட் இருக்கு அது மாதிரி இது மசாலா காரம் இந்த பக்கம் கொஞ்சம் ரெண்டுத்தையும் பிளேட் போட்டு முடியாச்சு. இது ரெடி ஆகிச்சு. ரெடி ஆகிச்சு ஏறலாம். கேஸ் செஞ்சிடலாம் சார். நம்ம இது மாதம் சாப்பிடலாம். சைடிஷ் வந்து வெங்காயம் ஒன்றே ஒன்று ஆக்கிறேன். அது மாதிரி சைடு வைக்கிறேன். நல்லா லைட்டாக காரம் போட்டுக்கலாம். ரெடிச்சு வாங்க சாப்பிடலாம். மீன் வெளியாச்சு வாங்க சாப்பிடலாம். நல்லா வெந்துட்டு இருக்குது. இந்த பெரிய மீனும் நல்லா வெந்துட்டு இருக்குது. வெங்காயம் இந்த வீடியோ கண்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.